அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிராஜுவேட் தமிழா. நம்ம சேனலில் தமிழ்நாடு பாராமெடிக்கல் கவுன்சிலிங் 2021க்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பாராமெடிக்கல் கல்லூரிகள் 21 கல்லூரிகளையும் நம்ம சேனலில் டீட்டெயில்டாக நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, என்னென்ன கோர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ மெம்பர்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்டாக நம்ம ரிவ்யூ பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை யாராவது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்களுக்கான லிங்க்ஸ் இருக்குது, நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸையும் கவர்மெண்ட் காலேஜஸையும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தோம்னா மெடிக்கல் ஃபீல்டில் எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி எய்மோடு இருப்பீங்க. ஸோ இந்த பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் படிக்கிறதுக்கும் அந்த மாதிரி தான் நிறைய மாணவர்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க. ஆனால் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா எல்லாருக்குமே கிடைக்குமா, அப்ளை பண்ண எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. கவர்மெண்ட்டில் இருக்கிறதே மொத்த சீட்டு 1791. ஸோ 1791 நபர்களுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட்டில் பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ மீதி மாணவர்கள்லாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் தான் நீங்கள் போய் கண்டிப்பாக பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் படித்தாகணும். ஸோ அப்படி நீங்கள் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கு போகும்போது அந்த கல்லூரியில் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா மூலமாக போகும்போது உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, ஸோ செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரைவேட் கல்லூரிகளில் என்னென்ன கோர்ஸுக்கெல்லாம் வந்து அவங்க பாராமெடிக்கல் டிகிரி ஆஃபர் பண்ணுறாங்க, ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ ஃபீஸ் வசூலிக்கிறாங்க, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் இந்த வீடியோவில் தெளிவாக உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். அதே மாதிரி அந்த காலேஜஸ் எல்லாம் எந்தெந்த ஊரில் இருக்குது, அந்த காலேஜோட பேர்ஸ் என்ன, எங்கெங்கே இருக்குது அப்படின்னு எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கவர்மெண்ட் காலேஜஸ் வெர்சஸ் ப்ரைவேட் காலேஜஸ் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா மூலமாக நீங்கள் சீட்டு வாங்கினா உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிற இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த காலேஜ் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா செல்ஃப் ஃபினான்சிங்கில் 4 பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் மட்டும்தான் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பிஎஸ்சியில் நர்சிங்கு, அடுத்தது பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, அடுத்தது பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி. இந்த 4 கோர்ஸை மட்டும்தான் செல்ஃப் ஃபினான்சிங் சொல்லக்கூடிய பிரைவேட் கல்லூரிகளில் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கல்லூரிகளில் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா மூலமாக சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி படிக்கிறதுக்கு உங்ககிட்ட வருஷத்துக்கு வந்து பார்த்தோம்னா 43,000 அவங்க ஃபீஸ் வசூல் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் கல்லூரியில் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ₹45,000 வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு வருஷ ஃபீஸாக உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிரைவேட் கல்லூரிகளில் 33,000 ஃபீஸ் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி இந்த கோர்ஸை நீங்கள் ஒரு பிரைவேட் கல்லூரிகளில் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸாக மட்டும் 33,000 அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் கோட்டா மூலமாக போகிறவங்க இந்த ஃபீஸை மட்டும் கட்டினா போதும். இந்த ஃபீஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஹாஸ்டலில் அந்த ட்ரான்ஸ்போர்ட் மெஸ்ஸு இதெல்லாம் கிடையாது, இது ஒன்லி டியூஷன் ஃபீஸு. நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக நீங்கள் வந்து அந்த காலேஜில் எவ்வளோ ஹாஸ்டலுக்கு வசூல் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபீஸை நீங்கள் செப்பரேட்டாக கட்ட வேண்டியதாக இருக்கும், ஓகேவா? ஸோ இன்னொரு சஜஷன் என்னோட இது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ரைவேட் கல்லூரியில் ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கல்லூரிக்கு முன்கூட்டியே ஃபோன் செஞ்சு அந்த கல்லூரியில் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் மட்டும்தான் வாங்குறாங்களா இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது நம்மக்கிட்ட கேட்குறாங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் சாய்ஸில் கொடுங்க, ஓகேவா? ஸோ இப்போ வாங்க காலேஜ் டீட்டெயில்ஸை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி இந்த கோர்ஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ கவர்மெண்ட்டில் எத்தனை காலேஜ் இருக்குது, செல்ஃப் ஃபினான்சிங்கில் எத்தனை காலேஜ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா நமக்கு 2 கல்லூரிகள் தான் வந்து பார்த்தோம்னா ஆக்குபேஷனல் தெரப்பிக்கு இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், இது கீழ்பாக்கத்தில் இருக்குது, இதுக்கு 10 வந்து அந்த கல்லூரி இந்த கோர்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ், இது சிதம்பரத்தில் இருக்குது, இந்த கல்லூரியில் வந்து பார்த்தோம்னா டோட்டலாக 20 ஆக்குபேஷனல் தெரப்பிக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக இந்த கோர்ஸை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட்டில் 30 மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கும். இதே நீங்கள் இந்த கோர்ஸை செல்ஃப் ஃபினான்சிங்கில் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 4 காலேஜ் வந்து செல்ஃப் ஃபினான்சிங்கில் இருக்குது. அந்த ஒவ்வொரு காலேஜாக நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா KMCH, இது வந்து கோயம்புத்தூரில் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு கல்லூரியும் ஒரு ஹாஸ்பிட்டலும் கூட இது. அடுத்தது ரெண்டாவதாக வந்து பார்த்தோம்னா JKK முனிராஜா ஆக்குபேஷனல் தெரப்பி, இது வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ மூணாவதாக வந்து இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா NIEPMD அப்படின்னு சொல்லக்கூடியது தான், அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹாஸ்பிட்டல், இது வந்து சென்னையில் இருக்குது. நாலாவதாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருச்சியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் பாராமெடிக்கல் அண்ட் அலைடு ஹெல்த் சயின்ஸ். இந்த 4 காலேஜ் மட்டும்தான் அக்குபேஷனல் தெரப்பி அப்படிங்கிறத செல்ஃப் ஃபினான்சிங்கில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட்டில் 2 காலேஜ், செல்ஃப் ஃபினான்சிங்கில் 4 காலேஜ் இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா
பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. இந்த கோர்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே ஒரு ஃபேமஸான கோர்ஸு. இந்த கோர்ஸுக்கும் வந்து பார்த்தோம்னா போட்டிகள் அதிகப்படியாக நிலவும். இந்த கோர்ஸ் வந்து கவர்மெண்ட்டில் எத்தனை இருக்குது, செல்ஃப் ஃபினான்சிங்கில் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கோர்ஸ் வந்து ரெண்டு கவர்மெண்ட் காலேஜில் தான் இருக்குது. அது ரெண்டுமே பெரிய கல்லூரிகள் தான். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு மதுரை மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்குது. இந்த ரெண்டு காலேஜிலும் தலா 60 சீட்டுகள் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக இந்த கல்லூரியை கவர்மெண்ட் காலேஜ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு 120 பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கும். மீதி மெம்பர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்க்கு தான் போயாகணும். ஸோ அப்படி செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா அந்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் எத்தனை இருக்குது, அது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அந்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் மொத்தம் ஃபார்மசிக்காக மட்டும் 68 இன்ஸ்டிடியூட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த 68 இன்ஸ்டிடியூட்டும் எங்கெங்கே இருக்குது, அதோட ஃபோன் நம்பர் என்ன, அதில் வந்து உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு பின்னாடி வந்து அந்த PDF நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த 68 காலேஜ்லையும் நம்ம இதில் டைப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறனால நான் அந்த கவுண்ட்டை மட்டும் இங்கே நான் போட்டிருக்கேன். ஸோ 68 கல்லூரிகள் வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசியை வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஃபார்மசிக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிவிட்டேன். 43,000 ரூபாய் வந்து ப்ரைவேட் கல்லூரிகளில் வாங்குறாங்க. இதே நீங்கள் கவர்மெண்ட் கல்லூரியில் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3,000 ரூபாய் தான் ஃபீஸ் வரும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோம்னா இந்த கல்லூரிகள் 68 கல்லூரிகள் ப்ரைவேட்டில் இருக்குது. நீங்கள் தாராளமாக இந்த கோர்ஸை சூஸ் பண்ணி படிக்கலாம். நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரிகள் என்ன, கோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சியில் நர்சிங். இந்த படிப்பு தான் வந்து பார்த்தோம்னா இந்த பாராமெடிக்கல்லையே நம்பர் 1 படிப்பு. இந்த படிப்புக்காக தான் மாணவர்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு டார்கெட்டை வைப்பாங்க. இது கிடைக்கல அப்படின்னா தான் அடுத்த டார்கெட்டை வைப்பாங்க. இந்த நர்சிங் சொல்லி கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் கல்லூரிகள் வந்து பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் 6 கல்லூரிகள் தான் இருக்குது. அது ஒவ்வொன்றையும் நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபினான்சிங்கில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கவர்மெண்டில் வந்து பார்த்தோம்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், இந்த காலேஜில் வந்து 50 சீட்டு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா மதுரை மெடிக்கல் காலேஜ், இந்த காலேஜில் வந்து பார்த்தோம்னா 50 சீட்டை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், இதுலேயும் 50 சீட்டு தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது கவர்மெண்ட் சேலம் மெடிக்கல் காலேஜ், இது வந்து கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ்னு சொல்லி சொல்லுவாங்க, சேலத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கல்லூரியாக. இதுலேயும் 50 சீட்டு தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் தேனி மெடிக்கல் காலேஜில் ஒரு 50 சீட்டு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா நர்சிங்காகவே ஸ்பெஷலைஸ்டாக ரன் ஆகி இருக்கக்கூடிய ராணி மெய்யம்மை காலேஜ் ஆஃப் நர்சிங், இது சிதம்பரத்தில் இருக்குது. இந்த காலேஜில் மட்டும்தான் 100 சீட்டு வரைக்கும் நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் கல்லூரியில் பிஎஸ்சி நர்சிங் டிகிரி கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 350 பேருக்கு மட்டும்தான் கவர்மெண்ட்டில் படிக்க வாய்ப்பு கிடைக்கும். மீதி பேருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்குது, நான் எங்கே சார் படிக்கிறது சீட் இல்லையே அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா நர்சிங் ஒரு ப்ரைவேட் கல்லூரிகளில் படிக்கலாம். ப்ரைவேட் கல்லூரிகள் வந்து பார்த்தோம்னா 176 கல்லூரிகள் இருக்குது. ஸோ அந்த 176 கல்லூரிகள்லையும் நீங்கள் சூஸ் பண்ணி இந்த நர்சிங் கோர்ஸுகளானதை படிக்கலாம். ஸோ இந்த 176 கல்லூரிகளும் எது எது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் பின்னாடி உங்களுக்கு நான் தெளிவாக நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிற இந்த கோர்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட்டில் 4 காலேஜ் தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த 4 காலேஜும் என்ன, அதில் எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரெஹபிலிட்டேஷன் மெடிசன், இது சென்னையில் இருக்குது. இந்த கல்லூரியில் 25 சீட்டை நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, இதில் வந்து பார்த்தோம்னா இது ஃபிசியோதெரப்பிக்காக மட்டுமே ஸ்பெஷலைஸ்டாக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. இதில் 25 சீட்டுகள் அவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி மூணாவதாக வந்து பார்த்தோம்னா சென்னையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கீழ்பாக்கம் மெடிக்கல் கல்லூரி, இதில் 20 சீட்டை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி நாலாவதாக வந்து பார்த்தோம் அப்படின்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ராஜா முத்தையா மெடிக்கல் கல்லூரி, இதில் வந்து பார்த்தோம்னா 30 சீட்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிற இந்த கோர்ஸை நீங்கள் கவர்மெண்ட் கல்லூரியில் படிக்கணும் அப்படின்னா ஒரு 100 பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கும். ஸோ மீதி மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த கோர்ஸ் படிக்க இன்ட்ரெஸ்டடாக இருந்து கவர்மெண்ட்டில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் ஃபினான்சிங்கை தான் சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ செல்ஃப் ஃபினான்சிங்கை சூஸ் பண்ணும்போது இந்த கோர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 32 கல்லூரிகளில் தான் இருக்குது. அந்த 32 கல்லூரிகளும் என்ன, எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் பின்னாடி உங்களுக்கு PDF-ல காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த PDF-ஐ பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதுதான் அந்த PDF. இந்த PDF வந்து பார்த்தோம்னா நமக்கு வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்குது. அதாவது நம்ம இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நமக்கு ஒரு ப்ராஸ்பெக்டாஸ் கொடுத்தாங்க இல்லையா, அதுதான் இந்த ப்ராஸ்பெக்டாஸ். ஸோ அந்த ப்ராஸ்பெக்டாஸில் பேஜ் நம்பர் 61 வந்து பார்த்தோம்னா
டீடைல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜஸ் பாராமெடிக்கல் பிஃபார்ம் கோர்ஸ் இருக்கும், அதே மாதிரி டீடைல்ஸ் ஆஃப் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் பாராமெடிக்கல் பிஃபார்ம் கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதாவது கவர்மெண்ட்டில் என்னென்ன பாராமெடிக்கல் கோர்ஸ் இருக்குது, ப்ரைவேட்டில் என்னென்ன பாராமெடிக்கல் கோர்ஸஸ் இருக்குது, கவர்மெண்ட்டில் எத்தனை காலேஜ் இருக்குது, ப்ரைவேட்டில் எத்தனை காலேஜ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த பிடிஎஃப்ல பேஜ் நம்பர் 61 நமக்கு ஷோன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பிஃபார்ம் கோர்ஸ், நான் சொன்ன மாதிரி ரெண்டு கவர்மெண்ட் கல்லூரிகள் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து பாருங்கள் பிஃபார்முக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி பிஃபார்ம் படிக்கிறதுக்காக செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் வந்து 68 கல்லூரிகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ டோட்டலாக அந்த 68 கல்லூரிகள் எங்கெங்கே இருக்குது, அந்த காலேஜோட ஃபோன் நம்பர் என்ன, அதோட நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப்பு, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிற எல்லா ஃபெசிலிட்டியுமே இந்த பிடிஎஃப்ல நமக்கு போட்டிருக்கு. ஸோ பார்த்தோம்னா 68 வரைக்கும் நமக்கு அந்த இந்த கோர்ஸுக்காக போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ 68வது வரைக்கும் நமக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எந்தெந்த ஊரில் எந்தெந்த கல்லூரிகள் இருக்குது அப்படின்னு ஃபார்மசிக்கு போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் பிஎஸ்சி நர்சிங்க்கு ஃபஸ்ட்டு 6 வந்து பார்த்தோம்னா நமக்கு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடியது. அடுத்தது 176 வந்து பார்த்தோம்னா நமக்கு ப்ரைவேட்டில் இருக்கக்கூடியது செல்ஃப் ஃபினான்சிங், அதையும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் போட்டிருக்காங்க. பாருங்கள் கரூர், கிருஷ்ணகிரி அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எந்தெந்த ஊரில் எந்தெந்த கல்லூரிகள் இருக்குது, எத்தனை கல்லூரிகள் இருக்குது அப்படிங்கிறத பேரோடையும் டெலிஃபோன் நம்பரோடையும் அவங்க டீட்டெயில்டாக நமக்கு போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தாலேயோ இல்லை வெளியூர் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த ஊரில் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த ஊர்லலாம் அந்த கல்லூரிகள் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் சேர்ந்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் 176 வரைக்குமே நமக்கு என்ன பிஎஸ்சி நர்சிங்கானது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிபிடினா 4 கல்லூரிகள் கவர்மெண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன், அந்த 4 கல்லூரிகளையும் இங்கே தெளிவாக அவங்க போட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ பிபிடி நீங்கள் ப்ரைவேட்டில் படிக்கணும் அப்படின்னா ஒரு 32 கல்லூரிகள் இருக்குது, அதையும் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அவங்க இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 32 வரைக்கும் இங்கே வந்து பார்த்தோம்னா பிபிடிக்கு. அடுத்தது வந்து பார்த்தோம்னா நமக்கு பிஓடி அப்படிங்கிற கோர்ஸ், பேச்சலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, இந்த கோர்ஸுக்கும் வந்து 4 காலேஜ் கவர்மெண்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், அந்த 4 இங்கே ஷோன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறமேட்டு அந்த கல்லூரிகள் எல்லாமே, அதாவது சாரி பிஓடி வந்து கவர்மெண்ட்டில் நமக்கு 2 கல்லூரிகள் இருக்குது, அந்த 2 கல்லூரிகள் இங்கே காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி செல்ஃப் ஃபினான்சிங்கில் 4 கல்லூரிகள் இருக்குது, அந்த 4 கல்லூரிகளில் நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக வீடியோவில் முன்னாடியே காமிச்சேன், இந்த பிடிஎஃப்லையும் நமக்கு தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஊர் அட்ரஸ் எல்லாமே தெளிவாக இருக்குது, நீங்கள் இதை பார்த்துக்கலாம். இந்த கல்லூரிகளில் உங்களுக்கு ஏதாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் கேட்டலையா, அதெல்லாம் சொன்னலையா, அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் கவர்மெண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் வாங்குறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் நீங்கள். ஸோ இதில் தான் வந்து பார்த்தோம்னா இந்த கவர்மெண்ட் வெர்சஸ் ப்ரைவேட் கல்லூரிகள், நமக்கு பாராமெடிக்கல் படிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய கல்லூரிகள். ஸோ இப்போ உங்களுக்கு டீட்டெயில்டாக புரிஞ்சிருக்கும், நீங்கள் ப்ரைவேட் கல்லூரியில் பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா என்னென்ன கோர்ஸ் எல்லாம் படிக்க முடியும், அது அந்த கோர்ஸை படிக்கிறதுக்கூடிய உண்டான கல்லூரிகள் எங்கெங்கே இருக்குது, எத்தனை எந்தெந்த கோர்ஸுக்கு எத்தனை கல்லூரிகள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த graduatetamil@gmail.com அப்படிங்கிற நம்ம சேனலோட அஃபீஷியல் இமெயில் ஐடிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் கொரீஸ்களை அனுப்பினீங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி நம்ம சேனலில் இந்த சாய்ஸ் பில்லிங், அடுத்தது இந்த கவுன்சிலிங் ரிலேட்டடான எல்லாத்துக்குமே அப் டு கவுன்சிலிங் முடியும் வரைக்குமே உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் இருக்கும். இவ்வளவு நேரம் நம்ம சேனல்ல பொறுமை காத்து பார்த்துட்டு இருந்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது உங்கள் கிராஜுவேட் தமிழா.